ஆமா வேளை வேளைக்கு நல்லா சாப்பிட்டுட்டேங்க அதுல ஒண்ணும் குறச்சல இல்ல காணாம போன பொண்ண தேடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க சாப்பிடுறனே ஒளி சாப்பாட்டலயே என் கவனம் இருக்குது எந்த காய்கறியை பார்த்தாலும் உடனே பிரேமா நினைப்பு முருங்கக்காய் மாதிரி உடம்பு தக்காளி பழ கண்ணம் கொத்தவரங்காய் இடுப்பு எந்த கறிகாயை பார்த்தாலும் அவன் நினைப்பு தான் வருது பூசணிக்காயை பார்த்தாலும் உன் ஞாபகம் வருது ஏ சின்ன வயசுல எனக்கு மட்டும் என்ன குறைச்சல அப்ப சின்ன பூசணிக்காய் மாதிரி இருந்த கல்யாணம் ஆச்சு கல்யாண பூசணிக்காய் மாதிரி ஆயிட்ட ஆக மொத்தம் என்னைக்கும் பூசணிக்காய் பூசணிக்காய் தான் பூசணிக்காயா அப்புறம் ஏன் என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க திருஷ்டி கழிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கட்டுமேன்னுதான் இது பாருங்க கல்யாண தண்ணிக்கு எங்க அம்மா உங்களை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா என்ன ராஜா மாதிரி இருக்காரே மாப்பிள்ளைன்னாங்களா அதான் இல்ல மாப்பிள்ளையே இப்படி திருட்டு முழி முழிக்கிறாருன்னு கேட்டாங்க ஐயோ உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது எது நான் அப்ப நிஜமாவே புரோகிதர் பொடி வட்டியை திருடிட்டு தான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயோ என்னங்க உங்களை நான் ரொம்ப நாளா உன்ன கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன முத முதல்ல பார்த்த உடனே என்னத்தான் கட்டிக்கன்னு ஒத்த கால நின்னுங்களாமே எங்க நான் அவ்வளவு அழகாவா இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு கால்ல கட்டி அதனாலதான் அப்படி நின்ன மக்கு மக்கு அசடு உன்ன நான் ஏன் கட்டிக்கிட்டேன் நிஜமா சொல்லட்டமா ஏன் கட்டிக்கிட்டீங்க சொல்லிடுவேன் சொல்லுங்க உன்ன பார்த்தேன் என்னடா இது இவ இப்படி இருக்காளு நாமே இவளை கட்டி காட்டி வேற எவன்டா கட்டிக்குமான்னு யோசிச்சேன் சரிதான் நானே கட்டிக்கிட்டேன் ஐயோ பாவம் பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா சும்மா இருங்க நல்லதுல சரி நாளைக்கே போய் பாத்துறது நான் கூட வரட்டுமா ஜாலியா போயிட்டு வரலாம் ஜாலியா வயசாவில போய் கண்ணாடியில முகத்த பாரு பயந்து போயிருவேன் ஆமா இதுக்கு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது இப்ப மட்டும் என்னவா ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வருவோமே ஹனிமூன் இந்த வயசுல ஹனிமூன் போனா ஷனிமூன் மாதிரி இருக்கும் ஐயோ ஐயோ நானும் தான் தெரியாம கேக்குறேன் எத்தனை பொம்பளைங்க புருஷன் கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பிறந்த வீட்லயே இருக்காங்க நீ அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேங்கிற நானும் தான் தெரியாம கேக்குறேன் எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டி கிட்ட கோச்சுக்கிட்டு சன்னியாசியா போயிடுறாங்க நீங்க ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க செய்யலாம் தாடி வச்சுக்கிட்டா முகம் நல்லா இருக்காது